Welcome. This is Radio Pras. சுஜாதாவின் சின்ன குயிலி பாகம் 3. மாணிக்கம் தேவாவை சமாதானப்படுத்தினான். அவ்வளோ சீக்கிரத்தில் கைவிட்டுறது ரொம்ப சுலபம், அதையெல்லாம் மீறி ஏதாவது செய்ய முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் அதிகாரங்க சிம்பத்தட்டிக்காக தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அளவு தான் பவர் இருக்குது. அந்த பவரை கொஞ்சம் மீறினா அரசியல்வாதிங்க பந்தாடுவாங்க, அதனால் ஜாக்கிரதையாக இருக்காங்க. என்ன கொஞ்சம் அதிக ஜாக்கிரதை, அது என்ன ஜாக்கிரதையாக, இத்தனை ரூல்களை வச்சுக்கிட்டு இந்தியா எப்படி 21st century நுழைய போகுது? இந்தியா நுழையுதோ இல்லையோ, சின்ன குயிலியை நுழைச்சிடலாம். நம்ம குயிலி கிராமத்துக்கு திரும்பி வந்து பண்ணை வீட்டில் தங்க சில பொருள்களை மட்டும் பெட்டியிலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டான். எலக்ட்ரானிக் கடிகாரம், ஒரு வாக்மேன், போர்ட்டபிள் ரேடியோ, ஷேவிங் சாதனங்கள் இவைகளை அடுக்கி கொண்டிருந்த போது சன்னல் வழியாக கவிதாவின் முகம் தென்பட்டது. என்ன பார்க்குற தேவாக்கா, நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லிச்சு, உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன். அவங்க அப்பாவையும் வர சொல்லு, தனியாக வந்து பார்க்க வேண்டான்னு சொல்லு. இதற்குள் மாணிக்கத்தை பார்க்க மூன்று பேர் வெளியே வந்து ஐயா இருக்கீங்களா என்று ரெக்ஸின் சீட் வைத்த சைக்கிளுடன் வந்தார்கள். நடராஜன் ஓரத்தில் நின்று கொண்டிருக்க, தம்பி கூத்தெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஒரு வயசுக்கு மேலே படிப்பு எங்களுக்கு எல்லாம் ஏறாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். எழுத்து தெரிஞ்சு போகுதுங்க, எழுத்து தெரிஞ்சால் போதுங்க. தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? மாணிக்கம் வெளியே வர, ஐயா இவங்க பெரிய கோயிலையும் சேர்ந்தவங்க, அதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டா நல்லதுங்க என்றார் ஒருத்தர். 1.5 mile தொலைவுங்க, அதுவும் குயிலி மாதிரி தாங்க, அதுவுக்கும் ஏதாவது செய்யுங்க. எங்கள் அப்பா இந்த கிராமத்தவருங்க, பாருங்கள் முதல்ல எல்லாம் ஒன்றா தாங்க இருந்தது, ஒரு முறை அதையும் வந்து பார்த்துட்டு போங்களேன், என்ன போச்சு? சரி சாயங்காலம் வர்றேன். அவர்கள் போனதும் முகச்சவரம் செய்து கொள்ள தண்ணீர் தேவைப்பட்டு பைப் திறந்தால் தண்ணீர் வரவில்லை. மோட்டார் சுவிட்ச் எங்கே என்று தேடி வீட்டின் வெளியே சிறிய தகர ஷெட்டில் மோட்டார் இருந்தது, அதை நோக்கி சென்றபோது வளையல் சப்தம் கேட்டது. எங்கே வந்த தேவநாயகி, இந்த மாதிரியெல்லாம் தனியாக வரக்கூடாது, என்னை தப்பாக நினச்சிப்பாங்க. சரி அப்புறம் வர்றேன் என்று புறப்பட்டாள் அவள். கண்களில் பயம் இல்லை, ஏதோ யோசனை போல் தன் கைவிரல்களை பார்த்து கொண்டே பேசினாள். நடராஜன் கொஞ்சம் வாங்க என்று நடராஜனை அழைத்து கொண்டான். இந்த பொண்ணை விசாரிங்க. ஏ பொண்ணு என்ன ப்ராப்ளம், உனக்கு எதுக்காக வந்த? எனக்கு கல்யாணம். அதான் சொல்லிச்சே, அதுக்கு ஏதாவது காசு வேணுமா என்றார் மாணிக்கம். வேண்டாம், அப்பாக்கிட்ட காசு இருக்குது. இவங்க கம்யூனிட்டியில் டவுரி கிடையாதுங்க, செலவை ரெண்டு பேரும் சனமாக பங்கிட்டுப்பாங்க. உன் பேர் என்ன சொன்னேன்? தேவநாயகிங்க. ரொம்ப யங்காக இருக்கா, சீர் சடங்கு ஆயிடுச்சா அவனுக்கு? ஆயிடுச்சு. பரியம் போட்டாங்கல்ல, யார் தாய் மாமனா? தலையாட்டினான். கோயம்புத்தூருங்க. சங்கு வலையெல்லாம் போட்டிருக்க, கல்யாணம் எப்போ? அடுத்த மாதம். இப்போ என்ன பண்ணணும்? கல்யாணம் வேண்டாம், அதை நிறுத்தி சொல்லணும். ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? பையனை பிடிக்கலையா, கல்யாணம் பிடிக்கலையா? ரெண்டுமே. மாணிக்கத்தை நடராஜன் பார்க்க, பாரு, நான் இந்த கிராமத்தில் உள்ளவங்க சொந்த விவகாரத்தில் தலையிடுறதுக்கு வரல, அப்படி இஷ்டமும் இல்லை. கல்யாணம் பிடிக்கலன்னா வீட்டு பெரியவங்கிட்ட சொல்லு. பெரியவங்க யார் இல்லையா? அப்பாத்தா அம்மிச்சி யார்கிட்டையும் சொல்லு. அப்பாத்தா கண்ணு தெரியாது, அப்பா குடிப்பார் அடிப்பார் என்றால் சுருக்கமாக. சரிதான், வேறு யாரும் இல்லை? இல்லை. பரிசம் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணை பார்த்தா நார்மலாக இல்லை என்றான் நடராஜன் தாழ்ந்த குரல். ஏன் இந்த ஊர் பொண்ணுங்க தனியாக வந்து இப்படி தைரியமாக கேட்கவே கேட்காதுங்க. தேவநாயகி வீட்டில் என்ன செய்கிற, ஆட்சி மாடு இருக்குதா? எனக்கு படிக்கணும் என்றாள் தேவநாயகி. என்ன படிப்பு? பெரிய படிப்பு. நிறுத்திட்டாங்களா? ஆமாங்கோ என்றாள். இவங்களுக்குள்ள பல கூட்டம் உண்டு, சிலதுக்குள்ளே கல்யாணம் உண்டு, சில கூட்டத்துக்குள்ளே பண்ணிக்க மாட்டாங்க. மாமன் மைத்தன வகை கூட்டம், சகோதர கூட்டம், இந்த மாநிலத்தில் ஸ்பெஷலுங்கிற இந்த கூட்டம், கவுண்டர்கள்லாம் ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய கோயிலுங்க போய் பார்ப்பாங்க. இப்போ இந்த பொண்ணை என்ன செய்கிறது, படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது. கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய தனக்காரரை வேணால் கேட்டு இவங்கள ஐயரை கூப்பிட்டு கூப்பிட மாட்டாங்க. ஊர் பெரிய தனக்காரர்கள் திருமண சிரமத்துக்கு செய்வாங்க, கேட்டு பார்க்கலாம்.
நேரடியாக தலையிடாதீங்க என்றான் நடராஜன். தேவநாயகி நீ இப்போ, நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம் என்றதும் கொஞ்சம் தயக்கத்துடன் பின் கிளம்பிய தேவநாயகி ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தபோது அவள் கண்களில் கண்ணீர் மாணிக்கத்தை ஒருவாறு கலக்கியது. தேவநாயகி என்று கூப்பிடுவதற்குள் ஓடிப்போய் விட்டாள். படிப்பை நிறுத்தியிருப்பாங்க, கல்யாணம் கட்டிக்கிட்டு அடுத்த கிராமத்துக்கு போய் சாணி தட்டும், ஆட்டை ஓட்டும், மாட்டை குளிப்பாட்டும், வருஷ வருஷம் பொண்ணை புள்ள பெற்றுக்கு, இதுதான் இங்கே இந்த வட்டாரத்து பெண்களோட கதை சுருக்கம் என்றான் நடராஜன் மெல்ல. இந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யலாம் நடராஜன் என்றான். ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும், எல்லா பொண்ணுக்கும் செய்யணுங்கிறேன். ஏன் இந்த பொண்ணுக்கு மட்டும் என்பது வேப்பாத்தான் இருந்தது மாணிக்கத்துக்கும். சாயங்காலம் பெரிய கோயிலுக்கு சென்று விசாரித்தார்கள். ஊர் துவக்கத்தில் மாரியம்மன் கோவில் இருந்தது. அதன் முன்பாக்கம் நேரான குறுகலான வீதி ஊருக்குள் கூட்டி சென்றது. அதில் மெல்ல நடக்க மாட்டு வண்டி மட்டும் செல்லக்கூடிய வீதிகள், இருபுறங்களிலும் சந்துகள். பெரும்பாலும் பழைய வீடுகள் சிதைந்து இடிந்து தொடர்ந்து நடந்தபோது அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு கும்பலை வந்துவிட்டது. சிங்கப்பூர்காரர் செலவழிக்கப் போகிறார் என்கிற செய்தி தீ போல பரவியிருக்க அங்கங்கே கலர் சாப்பிடவும் மோர் குடிக்கவும் உபசரிக்கப்பட்டான். இங்கே இந்த தெரு எங்கெங்கே போகிறது, அங்கே யார் இருக்காங்க என்றான். சில ஒதுக்குப்புறமான வீடுகளை காட்டி, அரிசனங்க அவங்க தனியாக இருக்காங்க, 20ஆம் நூற்றாண்டு இல்லையா, 21லேயும் அவங்க அங்கே தாங்க இருப்பாங்க. இப்போ தான் நைட் சாயிலுக்கு பார்லிமெண்ட் சட்டம் போட்டிருக்காங்க என்றான் நடராஜன். இப்படியே போனால் இடையர்பாளையம் வருதுங்க. பள்ளிக்கூடம் இருக்குதா? உண்டுங்க, பஸ்ஸு அங்கே தாங்க திரும்பும். மைதானத்தில் 5 புளிய மரங்கள், எம்ஜிஆர் சத்துணவு கட்டிடங்கள், அருகில் சிதைந்து போன பெயர் எதுவும் கட்டாத கைகாட்டி மரம். இந்த பாதையில் போனால் செட்டிப்பாளையம் போயிடலாங்க, தெக்க போனால் தேகானிங்க. சத்துணவு கட்டடத்துக்கு பின்னால் மொட்டை தென்னை மரங்கள் சோல்ஜர்கள் போல நிற்க, பட்டு போயிருச்சிங்க, தண்ணி இல்லை. மைதானத்தின் வடக்கு விளிம்பில் கொடிக்கம்பங்களில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தான 3 கட்சி கொடிகளும் காற்றில் துவண்டு கொண்டிருந்தன. மொத்தம் 300 வீடு இருக்குதுங்க, எல்லாம் கொங்கு வேளாளருங்க, விவசாயம் பார்க்குறாங்க, பெரும்பாலும் ஏழைங்க. நீங்கள் சின்ன குயிலிக்கு மட்டும் செய்தால், யாதவங்களுக்கு மட்டும் செய்ததாக ஆகும். அந்த பொல்லாப்பு எதுக்குங்க உங்களுக்கு, 2 குயிலையும் ஒன்று தாங்க. அப்படி ஏதும் தெரியலையே, சண்டை போட்டு பிரிஞ்சாப்பில் தானே சொல்கிறீங்க என்றான் நடராஜன். அதெல்லாம் பழைய கடைங்க, இப்போ சண்டை போட எங்கே நேரம். கொஞ்சம் தெலுங்கு செட்டியாருங்க உண்டு, அப்புறம் ஆதி திராவிடருங்க, சக்லியங்க. பள்ளிக்கூடம் எது வரைக்கும்? 5 வரைக்கும். மேற்கொண்டு படிக்க கள்ளப்பாளையம், செட்டிப்பாளையம், இடையர்பாளையம்னு போகலாமுங்க. முதல்ல இந்த புழுவ கவுண்டர்கள் தாங்க ஜாஸ்தி இருந்தாங்க. அவங்கெல்லாம் இவ புழுவப்பட்டி, சங்கம்பாளையம், ஆலந்துறை, குழுட்டிப்பாடி, மோளப்பாளையம், நாட்டுக்காலப்பாளையம், கிணத்துக்கடவுன்னு குடியேறிட்டாங்க. வாட் நேம்ஸ் என்றான் மாணிக்கம். என்னங்க பேர்களே பிரமாதமாக இருக்குதுங்க. ஐயோ, நீங்கள் எங்கள் கொங்கு வேளாளர் கதையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 2000 வருஷம் முன்னாடியே சோழ நாட்டில் பெருந்தாளி கட்டி வேளாளர்னு இருந்தாங்க. ஊரை விட்டு போனவங்கெல்லாம் இப்போ இங்கே வர்றது இல்லையா? யார், புழுவ கவுண்டருங்களா? அப்பப்போ குயிலி அம்மன் கோயிலுக்கு வந்தால் கெடா வெட்டிக்கிட்டு போவாங்க. ஆடு மட்டும்தான் வெட்டுறாங்க அதுங்க. முன்னெல்லாம் எருமை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் வெட்டுற ஆள் 1 வருஷத்தில் செத்து போனதுனால நிறுத்தி விட்டாங்க. இந்த எருமை வெட்டுறதுல அதை சொல்கிறேங்க, சச்சரவாயிட்டு தான் கோணார்கள்லாம் சின்ன குயிலுக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால் 2 குயிலையும் ஒன்று தான். குயிலி அம்மன் கோயில் 2 கோயிலுக்கும் பொதுவானது. அப்படியா என்றான் நடராஜன் சற்று ஏளனமாக. கோயிலை பார்க்கலாம் என்றான் மாணிக்கம். ஊர் கவுண்டருங்க, நாங்கள் யாரும் அங்கே போகிறதில்லைங்க. பண்டாரத்துக்கும் எங்களுக்கும் ஒரு விவகாரம், அதை அப்புறம் கேட்டுக்கலாமே என்றான் நடராஜன். இந்த ஊருக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் என்றான். மேக்க செட்டிப்பாளையம் போகிற வழியில் இன்னொரு அம்மன் கோயில் ஒன்றுங்க, அது சிதிலமாக இருக்குது. அதை புனருதாரணம் பண்ணி, ஜீரணோதாரம் பண்ணி, அதுக்கெல்லாம் இவர் காசு தரமாட்டாருங்க. ஏன் ஒரு கோயில் போதாதா என்றார் நடராஜன். நீங்கள் வந்து குறுக்கட்டி போடாதீங்க, இவர் சொல்லட்டும். மாணிக்க, நான் இன்னும் இந்த ஊருக்கு கொடுக்கறத பற்றி தீர்மானிக்கவே இல்லைங்க. பெரியவரை கொஞ்சம் தனியாக வாங்க என்றார். சின்ன கோயிலில் பெரிய தனக்காரர் யாருங்க இருக்கார் சொல்லுங்க, என்ன விஷயம் அவர்கிட்ட சொல்ல. கோவிந்தனாருன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மகளுக்கு கல்யாணம் கட்ட முடிவு பண்ணியிருக்காங்களா, அதுக்கு மேலே படிக்க ஆசை இருக்காப்புல தோணுது, அந்த கல்யாணத்தை எப்படியாவது தாமதிக்க முடியுமான்னு கேட்டு பாருங்களேன். அதுக்கு நீங்கள் கோவிந்தனாரே கேட்டு பார்த்து சேரலாங்க என்றார். அந்த பெரியவர் கதர்பணியனை பை வைத்திருந்ததுலேருந்து எடுத்து வெற்றிலை பார்க்க போட்டுக்கொண்டு,
பெரிய கோயிலில் ஏதாச்சும் செய்யுங்க. யாரா கோவிந்தனாரு ரங்கசாமி விசாரி. எம்ஜிஆர் டீ ஸ்டாலில் அவர்கள் தேநீர் அருந்தும்போது, ஏலே சின்ன கோயிலுக்கு போய் கோவிந்தநாதர்கிட்ட கூட்டி வந்தியா, ஊர் கவுண்டருக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லு, ஓடி வருவான். அவனுக்கு சாராயத்துக்காக காசு கொடுத்தா கையை கூட கொடுத்துருவானுங்க. நடராஜன், சரியான படி வில்லேஜ் பாலிட்டிக்ஸ் சிக்கிட்டீங்க என்றான். தேவநாயகிக்கு அன்று என்னமோ உற்சாகமாக இருந்தது. சிங்கப்பூர்காரர் ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார், கல்யாணத்தை நிறுத்திவிட்டால் நல்லது. தேவநாயகி பெரிய படிப்பு படிக்க ஆசை இருந்தது. பெரிய படிப்பு என்றால் என்ன என்று கேட்டால் சொல்ல தெரியாது. பச்சைக்கரை போட்ட மஞ்சள் பட்டு புடவையில் மார்பில் பெரிய ப்ரூச்செல்லாம் குத்தி காரை விட்டு இறங்கும் வேலை அது. கலெக்டர் வேலையா, தாசில்தாரா, இல்லை காலேஜ் பிரின்சிபலா, எதுவும் தெரியாது. தேனாவின் உடனடி ஆசை அந்த கிராமத்தின் மூச்சு திணறலை விட்டு கோவைக்கு போய் எக்ஸிபிஷனில் வஸ்துகளை வாங்கி தின்ன வேண்டும். சினிமா பார்த்து வளையல் போட்டுக்கொள்வது அப்பா அடிப்பார். தெரிந்தாலும் ஆசை நிறைவேறும் என்கிற நம்பிக்கை அவளை செலுத்தி கொண்டிருந்தது. தனக்குள் அதை பற்றி நிறைய பேசிக்கொள்வாள். அவளை கட்டி கொள்ளப் போகிறவனும் கோயம்புத்தூர் தான். அவனை கேட்டால் அழைத்து செல்வான். ஆனால் அவனை கேட்க இஷ்டமில்லை. சின்ன பையன் போல இருக்கிறான். கட்டிக்கொள்ளவே விருப்பமில்லை. சிங்கப்பூர்காரர் பார்த்த பார்வை இதமாக ஒத்தடம் போல இருந்தது. இவ்வாறான குழப்பமான எண்ணங்களோடு வீட்டு வாசலில் கொஞ்சம் அதிகமாகவே பெருக்கி நிறைய புள்ளி வைத்து கோலம் போட்டுவிட்டு பிளாஸ்டிக் குடங்களை எடுத்து கொண்டு பஞ்சாயத்து குழாயில் தண்ணீர் பிடிக்க சென்றால் கவிதா சந்து மூலையில் காத்திருந்தாள். அப்புறம் வானாரு சிங்கப்பூர்காரு, அவங்கெல்லாம் பெரிய கோயிலுக்கு போயிருக்காங்களாம், அங்கேயும் நிறைய செய்ய போகிறாளாம், புதுசாக ரஜினி படம் போட்டிருக்காங்க டென்ட்டில் என்று வழக்கம் போல சம்பந்தம் இல்லாமல் பேசினாள். பாவடை நிறைய புளியங்கொட்டை வைத்து முடிந்திருந்தால் பின்னலில் கம்பளி நூல் கட்டியிருந்தது. கவிதா நீ தாவணி போட்டுக்க என்றாள் தேவநாயகி. தாவணி கூட சிங்கப்பூர்காரர் கேளு என்று சிரித்தாள். அவர் தான் பெரிய கவுன் கெடுத்துருக்காரு, அவர் ஒன்று தான் பார்த்துக்கிட்டே இருந்தார், தேனா வந்தால் சொல்லுன்னாரு. அடிச்சுன்னா சீமாரு என்று அதட்டினார். பொய்யே, நேச்சமாலும் தேனா, நீ வேணால் அவரை கேட்டுப்பார், அவருக்கு உண்மையிலே காதல். இப்படி தான் இருக்கார். ரஜினி கிராமத்துக்கு வந்தப்போ அது என்ன படம்க்கா? தண்ணீர் கொண்டு வந்து மூன்று குடம் ஒரு பக்கெட் நிறைய நிரப்பி தேனா வீட்டுக்கு வந்தபோது அந்த பையன் அப்பாவுடன் பேசி கொண்டிருந்தான். எங்கே மாப்பிள்ள நெதம் வர்றாப்புல? சும்மாதேன், இந்த பக்கம் பள்ளப்பாளையத்துக்கு ஜோலியாக வந்தேன். சல்லிசா ஒரு ஆள் டிவி பொட்டி தர்றானாரு, அதை விசாரிக்க. குருவி சேர்க்குறாப்புல ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு வரேன் மாமா, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்டு என்று டிஃபன் பாக்ஸை திண்ணையில் வைத்தான் மாப்பிள்ளை பையன். டிவி பொட்டி நான் வாங்கி தரமாட்டேண்ணா, தலைக்கு வேற சீக்கா, தாடிக்கு வேற சீக்காயா, நீங்கள் எதுக்கு வாங்கணும்? என்னை பார்க்க வந்தீங்களா இல்லை தேனா அவையா? தேனா மாப்பிள்ளை வந்திருக்கா இருப்பார், கடையில் போய் கோலிசோட ஏதோ வாங்கிய ஓடு. வேணாம், இப்போ தான் சாப்பிட்டேன், அது இருக்கட்டும். மாப்பிள்ளை பையன் கையை பார்த்து கொண்டு அவளை பார்த்தான். ஒதுங்கி செல்வதை பார்த்தான். பையில் சிகரெட் பாக்கெட் வைத்திருந்தான். தேவநாயகி பார்க்கிறாள் என்று மறைத்து வைத்தான். இங்கே வா என்று அவள் கையை பிடித்தான். அப்பத்தா என்று அவள் கை சத்தம் போட்டாள். நல்ல பலத்துடன் கையை உதறிக்கொண்டது அவனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. அவன் கை சின்னதாக பையன் கையைப் போல, கவிதாவின் கையைப் போல இருந்தது. அவன் கண்கள் அவள் மார்பின் மேல் படுவதை கவனித்து போர்த்தி கொண்டாள். கிணத்து தண்ணியை வெள்ளமாக கொண்டு போ என்றாள் கிழவி. கோவிந்தனார் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வந்து, ஆடு பத்து உருப்படி பட்டுக்கு பேங்கில் கடன் கேட்டிருக்கேன், சாங்ஷன் ஆயிரும், கல்யாண செலவுக்கு வரும், அதை சாராயம் குடிக்காம பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க என்றாள் கிழவி. அதெல்லாம் எப்போ விட்டாச்சு, போய் கூறுகட்ட கழுது ஏழு கட்ட புல்லுதுன்னாப்புல, அதுக்கு வர்ற காசையெல்லாம் செலவழிக்கிற, விட்டுற சாமி, விட்டன்னு சொன்னல என்று கோவிந்தனார் அதட்டினார். நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க என்று தலைப்பாகை துண்டை கழட்டி தோல் மேல்பட்டு சென்றார். இருவரும் தனியாக இருந்தார்கள். தேவநாயகி இல்லை உன் பேர்? ம், என் பேர் தெரியுமா? தலையாட்டினாள். என் பேர் கொழக்கட்ட என்று உப்பென்று கன்னத்தை பண்ணி கொண்டாள். தேவநாயகி சிரிப்பாக வந்தது. அவள் சிரிப்பில் உற்சாகம் கொண்டு அவனும் சிரித்து, நாலு மூல வயலுக்குள்ள நடுவு நடும் குட்டப்பெண்ணே, நானும் கொஞ்சம் ஏழை அடி, நடுவு கொஞ்சம் கிட்ட போடு என்று ராகம் போட்டு பாடினான். சிரிப்பாக இருந்தது. நிறைய தமாஷ் பண்ணுவான் போல இருந்தது. உனக்கு பாட்டு வருமா? ம் ஹம் என்று தலையாட்டினாள். கவிதா வந்தாள். பாடுவா என்றாள் கவிதா. பள்ளிக்கூடத்தில் பாடுவா? நீ போ வீட்டுக்கு, தனியாக பேசணும். கவி போவாத என்றாள். அவன் பாக்கெட்டிலிருந்து ₹2 நோட்டை எடுத்து கவிதாவிடம் கொடுத்து, கடல் முட்டை வாங்கிட்டு வா ஓடு என்றான். அவளோட தாவத்துக்கு தண்ணி தான் கொடை என்றான்.
அப்பாத்தா தண்ணி உட்கார், எங்கே நழுவுற, கல்யாணம் ஆகலை என்றான். ஆக போகுது, உங்கள் அப்பா சம்மதிச்சிட்டாரு. என் கூட மாட்டினி ஆட்டம் பார்க்க வர்றியே, ராயல் பால்கனி டிக்கெட் எடுத்து வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். சரி வாரேன் என்றான். இப்போவே கல்யாணம் அனுப்புகிறோம் என்றான். அவன் இப்போது அவள் இடுப்பின் இடையில் தெரியும் பாவாடையை பார்ப்பது உணர்ந்து அதையும் மூடிக்கொண்டான். திடுத்துப்பென்று அவன் அவளை என்னவோ புரியாதபடியெல்லாம் கையாள ஆரம்பித்து கன்னத்தில் தன் முகத்தை வைத்து தேய்க்க முயற்சி செய்ததை எதிர்த்து தேவநாயகி அவன் தலைமையை கொத்தாக பிடித்து ஒரு தள்ளினான். அஞ்சடி தள்ளி போய் விழுந்தான். சென்று இடுப்பில் தேய்த்து கொண்டே எழுந்தான். என்னது ஆமரி பொம்பளை, என்ன நீயே இந்த மக்கார் பண்ணுவியே நீயே, நான் வாரேன் அப்பா வந்து சொல்லு. சந்தேகமாக பார்த்து விட்டு போய்விட்டான். உள்ளே இருந்து அப்பத்தா, ஏன் அருக்கானு என்னடா நடந்துக்குச்சு குட்டியே, இ சிக்கிறான் அப்பாத்தா, ஆசைன்னா அப்படித்தான் இருக்கு, அவன்லாம் பேசக்கூடாது. தேனா உள்ளே வந்தான். அவள் கையில் அவன் முடி கொஞ்சம் இருந்தது. மாணிக்கம் அந்த ப்ளூ பிரிண்டை பார்த்தான். சென்னை ஆர்டிக்கலுடன் சொல்லி அனுப்பியிருந்த பள்ளிக்கூட கட்டிட முகப்பு தோற்றம், மேல் தோற்றம் எல்லாம் வரைந்து அட்டகாசமாக மிக நவீனமாக கண்ணாடி ஜன்னல்களுடன் எதிர்கால மாளிகை போல இருந்தது. நடராஜன் அதை பார்த்து, இது சிங்கப்பூருங்களா என்றான். இல்லை, சின்ன கோயிலில் நாங்கள் கட்டப்போகிற பள்ளிக்கூடம். நிலம் கிடச்சிருச்சா? இப்போ நிற்கிறோமே அதான் நிலம், கோவிந்தராஜ் கொடுக்குறேன்ட்டு இருக்காரு, சர்க்காரில் லேட்டாகும், நமக்கு நேரம் அதிகம் இல்லை. ஏ அப்பா, இதில் எத்தனை பேர் படிக்கலாங்க? கிளாஸுக்கு 15 பேர் தான், மொத்தம் 150 பிள்ளைங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தரப்போகிறோம். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் பண்ணி சேட்டலைட் டிஷ் வச்சு வெளிநாட்டில் உள்ள சிறந்த பாடங்கள்லாம் வாத்தியாரே இல்லாமல் கற்றுக்க முடியும். அப்படி செய்துறப்போகிறோம். இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளை நியமிக்க போகிறேன். இதெல்லாம் இந்த ஊருக்கு கொஞ்சம் ஜாஸ்திங்க. ஏன் அடுத்த வேளை சோத்து கஷ்டப்பட்டு முள்ளுக்காட்டில் சுள்ளி போட்டுட்ருக்காங்க. அதையும் மாத்திரம் நடராஜன், படத்தை காட்டி மாடியில் பாருங்கள், சோலார் பேனல் போட்டு இந்த கிராமத்துக்கு வேண்டிய அத்தனை சக்தியும் சூரிய சக்தியாக, இதுக்கே 2,00,000 ஆறுங்க. அப்புறம் ஆரோக்கியம், அதுக்கு ஒரு நவீன ஆஸ்பத்திரி, எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் பர்மிஷன் கொடுத்துட்டா உடனே வேலையை துவங்கிடலாம். அவங்க தடை சொல்கிறீங்களா என்ன? அப்படி இல்லை, ஏன் ஒரே கிராமத்துக்கு செய்கிறீங்க, வட்டாரத்துக்கே செய்யுங்கிறாங்க. அப்படி செஞ்சால் என்ன ஆகுங்கிறீங்க? டைல்யூட் ஆயிரும். ஒரே ஒரு கிராமத்தை மாதிரி கிராமம் வச்சுக்கிட்டு செய்கிறது விவசாயம், பயோடெக்னாலஜி முறைங்க கொண்டு வர்றோம், தரிசல் கூட விளைச்சல் அதிகமாகும்னு மெத்தட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்புறம் ஹைட்ரோஃபானிக்ஸ்னு மாணிக்கம் தன் பையிலிருந்து பல பல வர்ண கேட்டாலாக்குகளை உற்சாகமாக கட்டில் விரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க நடராஜன்? நீங்கள் பாட்டுக்கு 21st century ஹைடெக் கொண்டு வரீங்க, நான் என்னடனா பட்டா படி பசி குடிசை குடம்பம் அறிவொளி இயக்க புஸ்தகத்தில் குடிசையை விட்டு வெளியே வரல. குவாண்டம் லீப்னா தெரியும்ல? தெரியும், அதான் இந்த கிராமத்தில் நடக்க போகிறது. 100 எவ்வி குதிக்க போகிறது. பாருங்கள், இந்த வட்டாரத்தில் விளைச்சலில் நரபலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மனித ரத்தம் பட்டால நிலம் விளைச்சல் தரும்னு இப்போவும் பாட்டு இருக்குதுங்க. சின்ன பெருமனூர் பிள்ளைங்க செம்மனேஸ்வரனுக்கு வெட்டக்கண்டேன்னு பாட்டு உண்டுங்க. இயற்கை நாம் செய்கிறத பார்த்து அதுவும் செய்யு நிலத்தை பயிர் கொடுக்குறப்ப சமபோகம் பண்ணுவாங்க. அதுக்கு போல் செய்தல் என்று போயிரு, சூந்து குத்தி குழந்தை இல்லாதவங்க நெருப்பை தாண்டுவாங்க, கூம்பில் உப்பை வீசாட்டி சொறி சரங்கும்பாங்க, நெருப்பை ஓடி ஓடியே அனுப்பாங்க, சாம்பலை நிலத்தில் தூவுவாங்க. இத்தனை மூட நம்பிக்கை உள்ளவங்களை 21st century கூட்டி போவீங்களா? அதெல்லாம் சயின்டிஃபிக்ஸ் மெத்தட் இல்லாதனால இப்போ அதெல்லாம் மாற்றிடலாம். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இப்போவே ஒரு எழுத்து படிப்பு சொல்லித்தர்றதுக்கு என் மேலே என்ன பொறாமல் தெரியுமே. தேவநாயகன் அப்பா வரார் என்றான் நடராஜன். கையில் கல் வச்சுருக்காரப்பாரு. இல்லை, சாதமாக தான் வர்றாரு. வாங்க கோவிந்தனார், என்ன இந்த பக்கம்? ஐயா, பெரிய கோயில் ஊர் கவுண்டர் கூப்பிட்டுன்னு இருப்பாங்க, அவர் சொன்னார் பொண்ணை படிக்க வைக்கணும். ஐயா அல்டிப்பாக இருக்கார், 10,000 தருவார், போய் வாங்கிக்கினார். என்னது 10,000? 10,000 எத்தனை சிங்கப்பூர் டாலரு? அட, நீங்கள் இருங்க கோனாரு, அப்படி யாரும் சொல்லலை. பொண்ணுக்கு 10, அதனால் இப்போவே என்ன கல்யாணம்னு கேட்டார். ஐயா தனிப்பட்டு யாருக்கும் பணம் தர மாட்டாருங்க, அதுவும் உங்ககிட்ட கொடுத்தா 3 குடிச்சிடுவேன். பின்ன 10,000 தர சொன்னாங்களே, வேற ஆளை பார்த்துங்க, எங்கள் குடிமை இல்லை யாருக்கு. சரி, ஒரு 50 தாங்க என்றான். எதுக்கு? உரம் வாங்கணும், வயலுக்கா உனக்கா?
மாணிக்கம் உள்ளே இருந்து பாட்டில் எடுத்து கொண்டு வந்தான். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. ஐயோ, அது ஸ்காட்சு மாணிக்கம், இதை போய் இவங்களுக்கு கொடுத்த அபச்சாரம். இவங்கெல்லாம் பணங்கள் பட்டச்சாராய் கேஸு. அதையும் மாற்றலாம் நடராஜன். இந்தாங்க பெரியவரை, உங்களுக்கு என் சிநேகிதம் வேணும்னா அந்த பொண்ணை கல்யாணத்தை தள்ளி போட்டு படிக்க அனுப்புங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள், சிலுக்கு மாதிரி உள்ளே இறங்கும். சீமச்சாராயம் குடிக்கிறான் தாங்க. இங்கேயே உட்காந்து குடியும், கடிச்சிக்க சிக்கன் ரோஸ் தரோம். இல்லைங்க, நாங்கள்லாம் செய்வோங்க. கோவிந்தனார் அங்கே உட்கார்ந்து முழு பாட்டிலையும் திருத்து விட்டு உளர ஆரம்பித்தான். பாருங்க, இதே சின்ன குழியில் ரத்தம் கொட்ட போது சிறுவாணி தண்ணி மாதிரி. என்ன ரத்தம்? மனுஷ ரத்தம். எதுக்கு? சனங்க நன்மைக்கு யார்கிட்டையும் சொல்லி போலீஸ்க்கு தெரியாமல் நடக்க போகுது. உனக்கு யார் சொன்னா? குயிலியம்மன் கனாவில் வந்து சொல்லிச்சு. தொடரும்.